அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுகிறேன். எங்களோடு பணியாற்றிய டைரக்டர் அற்புதம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் அருணாச்சலம் சுரேந்திரன் அவர்களோடு சேர்ந்து இந்த சமர்ப்பணம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்ற இந்த ஹோட்டலை இங்கே தொடங்கியிருக்கிறார்கள். அந்த விழாவுக்காக நாங்கள் எல்லோரும் திரைத்துறையிலிருந்து கலைஞர்களெல்லாம் வந்திருக்கிறோம். என் பக்கத்தில் தினா இருக்கார், என் பக்கத்தில் தங் மோஸ்டன் இருக்கார், நிறைய பேர் வந்து அரவிந்த் டைரக்டர் அரவிந்தர் சார், சுப்பிரமணிய சிவா, இவர் மந்திரி குமார், தம்பி ராமையா, தம்பி ராமையா, இப்படி பல கலைஞர்களும் வந்து இந்த ஹோட்டலே இன்னைக்கு பவர் எல்லாம் திட்டுவாரு அவரு சார். இப்படி பல கலைஞர்களும் வந்து இந்த ஹோட்டலை இன்னைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். இதனுடைய ஒரு பிரான்ச் வளசர பக்கத்துலயும் இருக்கு. அது இந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக வளர்ந்து கொண்டு இருந்திருக்கிற அண்ணா நகர் பகுதி. அது நல்ல இடம், நல்ல இடத்துல நல்ல ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. அந்த ஹோட்டலை பார்க்கும்போது இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அற்புதம் அவர்களும் அருணாச்சலமும் சுரேந்தரும் அவருடைய மனைவி சாஷ்மின் அவர்களும் இந்த ஹோட்டலை மிக சிறப்பாக நடத்தணும். பொதுமக்களுடைய சார்பில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களை கேட்டுக்கிறோம். ஆகவே இன்றைக்கி ரொம்ப உலகத்தில் முக்கியமான விஷயம், மக்களுக்கு மூணு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து உணவு, உடை, வீடு. உணவு, உடை, வீடு மூணும் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் உணவை இன்றைக்கி நம்முடைய ஹோட்டல் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் மூலமாக மக்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதுவே அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். அதுவே பசித்தியை அணைச்சாலே அது பெரிய புண்ணியம் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவாங்க. ஆகவே அந்த உணவை இந்த ஹோட்டலில் சுகாதார முறையோடும் சுவையோடும் விருந்தலும் விருந்தோம்பலோடும் வழங்குவார்களேயானால் இவர்கள் யாருக்கு யாரிடத்திலையும் போய் சொல்ல வேண்டாம், மக்களே இங்கே நேரடியாக வருவார்கள். ஆகவே மக்கள் இங்கே வருவதன் மூலமாக இந்த ஹோட்டல் மிகப்பெரிய வெற்றியை பெறும், வெற்றியை பெற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம். அதேபோல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துவீர்களானால் இந்த பகுதியிலே ஒரு சிறந்த ஹோட்டலாக, சிறந்த உணவு விடுதியாக அது விளங்கும். அப்படி விளங்க வேண்டும் என்று எல்லோருடைய சார்பிலையும் உளமாற மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே கட்டுப்பாடோடு மூன்று பேரும் ஒற்றுமையாக இருந்து இதனை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அனைத்து சார்பையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணியது எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திணியவர் என்ற குரலை சொல்லி அவருடைய எண்ணங்கள் அவருடைய லட்சியங்கள் வெற்றி பெற நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். வணக்கம். வணக்கம். நான் ஜாகவர் தங்கம். கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படிங்கிற ஹோட்டல் அன்றைக்கி திறப்பு விழாவுக்கு ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள் தலைமையில் ஜீனா அவர்கள், அரவிந்த் சார் அவர்கள், சுப்பா சுப்பிரமணியம், பவர் ஸ்டார், நிறையா சினிமா கலைஞர்கள் நிறையா பேர் வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா அற்புதம் சார் வந்து ஒரு மிக நல்ல இயக்குனர். அவர் வந்து அவர் பார்த்தாலே தெரியும், அவர் சாப்பாடில் வந்து மிகப்பெரிய ஆள். அதாவது சாப்பாடு நல்ல சுவையாக சாப்பிட்டு அவர் அந்த மாதிரி இருக்கார். அதே மாதிரி மக்களும் நல்லா இருக்கணும்னு இப்போ வளசர வாகத்தில் தொடர்ந்து அது நல்லபடியாக வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணா நகருக்கு வந்திருக்காரு. அண்ணா நகரம் நிச்சயமாக வந்து ஐயா சொன்ன மாதிரி சுவையான உணவு யார் கொடுத்தாலும் சரி ஒரு ஹோட்டல் சரவணாபவன் மாதிரி உலகம் வந்து அவர் புகழ் பெறுவார். ஏன்னா அவர் அந்த நல்ல மனசு, அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை பார்த்தா கூட நல்லா
நல்லா தெளிவாக இருக்காப்ல, ஏன்னா சாப்பாடு அவ்வளோ நல்லா கொடுக்குறாங்கன்னு தெரியுது. அங்கேருந்து கொடுக்குறனால நிச்சயமாக அதனால் அவர் சுரேந்தர் அவங்க தம்பி எல்லாம் அண்ணா அண்ணா எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஹோட்டலாக வரணும் அப்படிங்கிறது எங்களோட எல்லாரோட ஆசி ஆசீர்வாதம். ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா, உணவு யார் கொடுக்குறாங்களோ வேண்டான்னு சொல்கிறது ஒரே இது உணவு தான். காசு எவ்வளோ வேணால் வாங்கிவாங்க, என்ன வேணாலும் வாங்கிக்காங்க, உணவு மட்டும் போதும் வயிறு நம்பிடுச்சுங்கம்மாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கடி சொல்லும்போது என்ன சொல்வார்னா, உணவு எல்லாருக்கும் கொடுத்துடணும், வயிறு நிறைய அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் தாய் உள்ளத்தோட சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார், கையை வாங்கி மோந்து பார்ப்பார் சாப்பிட்டியான்னு. அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஒரு தாய் உள்ளத்தோட வருமாறி அன்பா பண்பா இருந்தாக்க இந்த ஹோட்டல் மிகப்பெரியதாக வரும். அற்புதம் சார் அவர்களை பார்க்கப்போ நிச்சயமாக தெரியுது அவர் அப்படி தான் இருக்கிறாருன்னு. நிச்சயமாக அந்த ஹோட்டல் மிகப்பெரிய வெற்றி வந்து இன்னும் நிறைய கிளைகளுக்கு நாங்களே வந்து திறந்து வைக்கிறதுக்கு ஆண்டவங்களை அருள் பண்ணணும், நல்ல வெற்றி பண்ணணும். நன்றி, வணக்கம். அற்புதம் அவர்களுடைய அற்புதமான இந்த ஹோட்டலை இன்னைக்கு திறப்பு விழாவாக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். சினிமாவை சார்ந்த நண்பர்கள் எங்கள் முன்னாள் திருப்பி அண்ணா ஜாபர் தங்கி சார், என்னுடைய டைரக்டர் சிவசுப்ரமணியம் அரவிந்த் சார், பவர் சார், உங்களுடைய நண்பர் எல்லாரும் வந்திருக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாஷான ஏரியா, இங்கே எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டஸியான ஃபுட் இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஏரியாவில் ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியம் மிக்க எத்னிக்காக சுவையுள்ள அதே மாதிரி விலையும் மலிவான மக்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு எஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க ரேட்டும் ப்ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு ஒரு சேவனை கிடையாது, ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இது. இந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப அழகாக பண்ணணும். இந்த அண்ணா நகரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு ருசியான சாப்பாடு போட்டு எல்லாரையும் மகிழ்ச்சியோடு இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வலசுவாகத்தில் மாதிரி வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கலாம் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் இந்த அண்ணா நகர்லேயே கொண்டு வந்து அவங்களுடைய முக்கியமான திட்டமாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ணா நகர் ரொம்ப பாஷனான ஏரியா, இந்த மாதிரி மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய இந்த உணவகத்துக்கு மக்களும் வந்து அண்ணா நகரில் இருக்கிற மக்களும் வந்து பேர் ஆதரவு கொடுத்து அவங்கள இந்த ஹோட்டலில் ஒரு பெரிய அளவு வெற்றியடை செய்ய வேண்டும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும்னு சொல்லி எங்களுக்கு மனநிறைவாக இன்றைக்கி நல்ல ஒரு வார்ம் வெல்கம், நல்ல ஒரு 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 குட் ஸ்டார்டர் காஃபி அந்த மாதிரி நல்ல நல்ல டிஃபன்கள் மூலமாக இன்றைக்கி ஆரம்பித்திருக்காங்க. ஸோ மனசு குளிரவும் வாய் நிறையவும் நாங்கள் வாழ்த்துறோம் அவங்கள. அதே மாதிரி வந்து சாப்பிட்டு போகிற மக்களும் வாழ்த்துவாங்கிற நம்பிக்கையுடன் இது இந்த ஹோட்டல் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. அந்த கிருஷ்ணார்பணம் ஹோட்டல் வந்து வலசிரவாகத்தில் ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம், இது நீங்கள் அண்ணா நகர் அளவுக்கு வந்திருக்கு, இது மக்களுடைய ஒத்துழைப்பு. சினிமா சர்க்கிளில் இருந்தேங்கிறதுனால அந்த ஒரு வார்த்தைக்கு இவங்க எல்லாம் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்க மட்டும் வரமாட்டாங்க, அதனால் தயவுசெய்து இந்த பிளெஸிங்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஹோட்டல் மாபெரும் வெற்றியடைய இறைவனை பார்த்து. Hi Cut to Cut viewers, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய், வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.